ஹாய் ஃப்ரான்சிஸ் ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தமிழில் வந்து துல்லியத்தன்மை அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். ஸோ இந்த பர்ஃபெக்ஷன் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சில ஸ்டோரிஸ் மூலமாக சொல்ல போகிறேன். ஸோ பெர்ஃபெக்ஷனுங்கிறது நார்மலாக நான் ஐடி இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எதுவும் தப்பாக நினச்சிக்கிறேன். ஸோ பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா தொழில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது. ஸோ அது முக்கியமாக ஐடி இண்டஸ்ட்ரியில், அதை நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் கேள்விப்பட்ட சில கதைகளை வந்து உங்களுக்கு நான் சொல்லி அந்த பெர்ஃபெக்ஷன் எப்படி அட்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்டில் வந்து உங்களுக்கே தெரியும், மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு டெக் ஜெயண்ட். ஸோ அவங்க வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினால வேர்ல்டு ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது, பல டெக்னாலஜிஸ் அவங்க ஹேண்டில் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தா ஹிட்டப் அவங்க அதை கூட அவங்க அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1975 வந்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எப்படின்னா, பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியும், பில்கேட்ஸ் தான் வந்து அதோட ஃபவுண்டர். ஸோ பில்கேட்ஸ் வந்து ஃபவுண்டர் மட்டும் கிடையாது, ஸோ அவர் வந்து ஏகப்பட்ட இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் ஓஎஸ் வந்து வேர்ல்டு டாமினன்ட் ஓஎஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஓஎஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டில் வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்குமா? ஸோ ஏன்னா அவ்வளோ மெனக்கெடுதல் வந்து அவங்க பட்டிருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஒரு டாக்கே உண்டாம் அந்த மைக்ரோசாஃப்டில் வந்து விண்டோஸ் ஓஎஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது. யாரையாச்சும் ஃபயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கம்பெனியை விட்டு தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, விண்டோஸ் ஓஎஸோட ப்ராஜெக்டில் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து குயிட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் உண்டு. ஸோ அந்த அளவுக்கு மெனக்கெடுதல் தான் அந்த விண்டோஸ் ஓஎஸை வந்து இந்த அளவுக்கு சக்சீட் பண்ண வச்சது தான் நான் நினைக்கிறேன். ஸோ மைக்ரோசாஃப்டில் வந்து அந்த ப்ராஜெக்ட் நடக்கும்போது வந்து ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாரான் பில்கேட்ஸ் வந்து, டெய்லி டிஸ்கஷன் போவாராம், டெய்லி கிட்டத்தட்ட எல்லாரையும் வறுத்து எடுத்துருவாராம். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஒரு ப்ரெஷரான ப்ராஜெக்ட் தான் விண்டோஸ் ஓஎஸ் ப்ராஜெக்ட். ஸோ அந்தளவுக்கு மெனக்கெடுதல் தான் வந்து இந்த அளவுக்கு அவங்கள சக்சீட் பண்ண வச்சுருக்கேன் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள். கூகுளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கூகுள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஆரம்பித்தது, சர்ஜி பிரின் அண்ட் லாரி பேஜ். ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ மெனக்கெடுதலில் பட்டாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆரம்பித்த ஒரு ஒரு ஹாபியாக ஆரம்பிச்சது, ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, காலேஜ் லெவலில் ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பித்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து கூகுளாக லெட்டராக நேம் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்து இப்போ அது வந்து கொஞ்சம் சக்சீட் ஆகிட்டே வருது. ஸோ சக்சீட் ஆகி கூகுளுங்கிறது ஒரு ப்ராண்ட் நேம் ஆயிடுச்சு. கூகுள் வந்து உங்களுக்கு தெரியும், சர்ச் இன்ஜின்னால தான் அவங்களால வந்து அவங்க வந்து ஃபேமஸானது. ஸோ அந்த கூகுள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் உங்களுக்கு எல்லாமே தெரியும், google.com ஒரிஜினல் ஒரு பேஜ் லோடாகும் பார்த்தீங்களா, அந்த பேஜை வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ ஃபைன் டியூன் இன் த சென்ஸ், அது ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு அந்த லோட் ஆகும், ஆனாலும் வந்து அவங்க கூகுள் ஓனர்ஸ் இருக்காங்களா, ஃபவுண்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க கேட்ட ஃபைன் டியூனிங் வந்து ரொம்ப வேகமாக, இன்னும் அதை விட எல்லா, அதாவது ஸ்லோ நெட்ஒர்க் கனெக்ஷன் இருக்கும், ஃபாஸ்டஸ்ட் நெட்ஒர்க் கனெக்ஷன், ஃபாஸ்டஸ்ட் நெட்ஒர்க் கனெக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து வேகமாக லோட் ஆகிடும், ஆனால் அதே இது ஸ்லோ கனெக்ஷனில் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அந்த இதை கூட அவங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியர், ஒரு குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப அவங்க வந்து டெமோ காமிச்சிருக்காங்க. ஸோ லாரி பேஜ் அண்ட் சர்ஜி பின்ன வந்து காமிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், அதாவது எப்படின்னா நானோ செகண்ட், மில்லி செகண்ட்ஸ். ஸோ ஒரு செகண்ட்ஸை வந்து நானோ செகண்ட்ஸ் ஆக்குவாங்க, மில்லி செகண்ட்ஸாக பார்ப்பாங்க. ஸோ மில்லி செகண்ட்ஸ் அடுத்து நானோ செகண்ட்ஸ் இந்த மாதிரி டிவைட் ஆகிட்டே போகும். ஸோ இப்படி அதாவது அதை துல்லியத்தன்மைக்காக செகண்ட், மில்லி செகண்ட், நானோ செகண்ட் இப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஜை வந்து பார்த்துருக்காங்க, பார்த்தா 6 மில்லி செகண்ட்ஸில் வந்து அது லோட் ஆயிருக்கு. 6 மில்லி செகண்ட்ஸில் லோன் ஆனதும் லாரி பேஜ் சர்ஜி பிரிண்ட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு
இதுன்னா 6 மில்லி செகண்ட் தானே லோட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சார் 6 மில்லி செகண்ட்ஸுங்கிறது நோட்டபிள் இதே கிடையாது, அது வந்து டக்குன்னு லோட் ஆயிருமே ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு அந்த இன்ஜினியர் சொல்லியிருக்காரு. அது 6 மில்லி செகண்ட்ஸாக பார்க்காதீங்க, 600 நானோ செகண்ட்ஸாக பாருங்கள். ஸோ அவ்வளோ லேட் ஆகுது, அதையும் இன்னும் ஃபைன் ட்யூன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது கேட்குறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்தையும் பெர்ஃபெக்ஷனாக இது பண்ணுறதுக்காக அவங்க பாடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து ஆப்பிள். ஆப்பிளை பற்றி நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை. ஸோ ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆப்பிள் அப்படின்னு சொன்னது வந்து உங்களோட ஃபேஸ் வந்து உங்களோட முன்னாடி வந்து நிற்கிற ஒரு ஃபேஸ் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ அவர் வந்து பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் தான் வந்து இப்போ நம்ம டச் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவர் திங்க் பண்ண ஒரு கான்செப்ட் தான் அதெல்லாம். ஸோ அவர் வந்து எப்படி பெர்ஃபெக்ஷனாக ட்ரெயின் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை கேள்விப்பட்டேன். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுறாங்க, ஆப்பிள் வந்து ஐஃபோன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஐஃபோனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்கிட்ட வந்து கொடுக்குறாங்க, கொடுத்து இங்கே பாருங்கள் ஐஃபோன் வந்து எவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது, எவ்வளோ பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்து ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படியே ஒரு 2 செகண்ட் ஒரு 5 செகண்ட் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு டக்குன்னு பக்கத்தில் உள்ள ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் போனாராம். போயிட்டு அந்த ஃபிஷ் டேங்குக்குள்ளே வந்து அந்த ஐஃபோனை வந்து உள்ளே போடுறாரு. உள்ளே போட்டதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு பொருளை உள்ளே போடும்போது பபிள்ஸ்லாம் வரும். ஸோ என்ன அந்த பபிள்ஸ் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா அதில் எவ்வளவு காலி இடம் இருக்கோ அந்த அளவுக்கு பபிள்ஸ் வெளில வரும். ஸோ அதில் வந்து தண்ணி ஃபில் ஆகிறதுனால அந்த காற்று வந்து அந்த வெற்றிடத்தில் இருக்கிற காற்று வந்து வெளில வெளில வர பபிள்ஸாக வரும். ஸோ அவர் உள்ளே போட்டதும் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வந்திருக்கு, நிறைய பபிள்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பபிள்ஸ் வந்து எல்லோரும் அவர் வந்து அந்த இன்ஜினியர் பக்கத்தில் இருக்கிற இன்ஜினியரை கூப்பிட்டு சொன்னாராம் பாருங்கள் ஸோ அந்த இவ்வளவு எவ்வளோ பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளவு ஸ்பேஸ் அன்ஆக்குப்பைடாக இருக்குது இதில். ஸோ இவ்வளவு ஸ்பேஸ் எதுக்காக நம்ம விடணும், இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே எதுக்காச்சும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு கதை. ஸோ அது வந்து நீ அது நம்ம கதையோ இல்லை ஏதோ அவ்வளோ பெர்ஃபெக்ஷனை எப்படி தூரம் அவங்க மெனக்கெட்டு இருக்காங்கன்னு பார்க்குறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 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 சின்ன இதுதான் ஒரு என்னடா இது ஒரு இவ்வளவு இதாக வேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளவு துல்லியத்தன்மையோடு அவங்க இது பண்ணாங்கன்னா ஆப்பிள்ங்கிறது வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டாக அவங்களோட ப்ராடக்டை இன்னும் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நான் சொல்லி தெரிய தேவையில்லை. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ 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 தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் டுடே. ஸோ வி வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மை சேனல். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்.